இன்னைக்கு ஒரு பார்த்த ஒருத்தர் அட்வைஸ் தான் ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனா இது தடவை அட்வைஸ் தான் பண்றேன். ஒருத்தர் 37 வயசு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஃபுல் டே நைட் டியூட்டி, ஸ்கின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொரியாசிஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கு அவருக்கு, பிபி வந்து ஏன்னே தெரியல கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னாரு, மெடிசன் சாப்பிட எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு எப்பயும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அதே ஸ்டோரி தான். ஒரு குரங்கு இந்த பக்கம் ஃபுல்லா பணம் வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லா வாழ்ப்பு அடிக்கிறீங்க, குரங்கு அவுத்து விட்டா நேரம் வாழ்ப்பு எடுத்துட்டு தான் போகும், படத்துக்கு பின்னாடி போவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை வந்து இந்த பக்கம் ஃபுல்லா ஹெல்த், இந்த பக்கம் ஃபுல்லா பைசா அடிக்கிட்டீங்கன்னா மனுஷனை கழட்டி விட்டா டைரக்டா பணத்துக்கிட்ட தான் போவோம், ஹெல்த் பின்னாடி போக மாட்டோம். ஒரு பீரியட்ல திருப்பி ஹெல்த் வேணும், ஹெல்த் வேணும். நேத்து வந்து வந்து ஒரு பேஷண்ட், யாரும் பேர் வேண்டாம், அவங்க போட்டோ வேண்டாம், அவங்கள பத்தி இங்க சொல்ல வேண்டாம், அந்த பேரு அந்த மாதிரி வேண்டாம், பட் ஜென்ரலா ஒரு பேஷண்டாவே சொல்லிட்டு போயிருக்கேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 44 வயசு தான், திடீர்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், மயங்கிட்டாங்க, செக் பண்ணி பார்த்தோம்னா அது பெரிய கதை. ஷார்ட்டா சொல்லணும்னா ஸ்ட்ரோக் ஆயிட்டு கை கால் பரலேஸ் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆச்சு, அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இருக்க ஒய்ஃப் தான் கூப்பிட்டு வச்சு சஃபர் பண்றாங்க, அந்த பிள்ளைங்க எப்பதான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்ப வந்து ராஜா சார் எவ்வளவு தான் செலவு பண்ண எனக்கு இப்படியே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நீங்க வந்து 40-45 வயசு வரைக்கும் சொல்றது கேட்கும், நீங்க எப்படி மெனோபோஸ் ஃபீமேலுக்கு நடக்குதோ ஜென்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வந்து உடம்பு வந்து சொல்றத கேட்கும், ஒரு 40 அதுக்கு மேல கேட்காது, அந்த சிர்காடியன் ரிதம் சொல்லுவோம், அதாவது நைட்டு தூங்காம பகல் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு பகல்லையும் தூங்கல, அன்னைக்கு சரியா தூங்க முடியல, சாப்பிட்றதுக்கு சரியா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டயட்டு, இந்த டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த டயட்டை பற்றி பேசினாலும் ஓடுது அப்படி இருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த வேர்ல்டு பெஸ்ட் டயட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எதுவும் கிடையாது, எல்லாமே இங்கே கிடைக்கிறது தான், காய்கறி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, சிறுதானியம் எல்லாமே இங்கே அவைலபிள் தான். இல்லை இதை தவிர்த்து நம்ம புதுசாக எங்கேயாவது வேர்ல்டுலேருந்து பெஸ்ட்டும் பண்ணுவாரெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த டயட் சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்கு வரையும் நம்பிக்கிட்டு இன்னமும் டயட் பார்க்குற கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, தான் ஓடி தான் எக்ஸசைஸ் பண்ணாங்க. இவ்வளவு பெரிய வேர்ல்டுல வந்து பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்க ரோட்ல வாக்கிங் போனா மட்டும்தான் அவங்களோட வெயிட்டு குறையும். அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உட்காந்து இடத்துல வெயிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல முடியும், யாராவது ஒருத்தர் நீங்களே யாராவது அவங்க தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ரொம்ப பெஸ்ட் பணக்காரன் சார், அவங்க பாத்தீங்கன்னா அவங்க நடக்க கூட முடியல, வெயிட் அவ்வளவு பெருசா இருக்கு, அவங்களே குறைய முடியல சொல்லுவாங்க. அவங்க தெரியாத ஆளா, அவங்க தெரியாத பிசினஸா பணமான வச்சு பாத்தீங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்றது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வீட்டுல. அப்போ அவங்கள இப்போ வரைக்கும் நீங்க ஹேர் ஆயில் இதை போடுங்க முடி சூப்பராயிடும் சொல்றாங்க, நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ரிச், அவரு கோடீஸ்வரர், கார் மட்டுமே கிட்டத்தட்ட 24 கார் இருக்கு உங்க வீட்டுல, பெங்களூர்ல மட்டும் ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. அவரு வந்து பாத்தீங்கன்னா சுட்டதான் முடி அவருக்கு முளைக்கல, எங்கேயுமே போயிட்டாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, பேர் வேண்டாம் அவர் பேரு. அப்போ நீங்க வந்து காஸ்மெட்டிக்கா நீங்க செலவு பண்றது, நான் எப்பயுமே இந்த ஸ்டோரின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஒரு மேடம் வந்தாங்க 32 வயசுல, கல்யாணம் ஆச்சு, அவங்க வந்து டிவோர்ஸ் சொன்னாங்க, அவங்க பேர் மட்டும் சொல்லல, டிவோர்ஸ் சொன்னாங்க. அவங்க வந்து ஒபிசிட்டி வெயிட்டா இருக்காங்க, சுகர் ஸ்டார்டிங் பார்டர் லைன் இருந்தது, ஹைப்போ தைராய்டிசம் இருந்தது, அவங்களுக்கு மெடிசன் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் பெயின் இருந்தது, டிஸ்க் பெயின் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் கம்பெனி சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எதுக்காக வந்தாங்க சொல்லி, நேச்சுரல் கிராஃப்ட் எதுக்காக வந்தாங்க சொன்னா ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் நிறைய வருது சொல்லி ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. அந்த காஸ்மெட்டிக்கு செலவு பண்ற அளவுக்கு நீங்க, நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி அமைச்சு விட்டேன் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் சார், நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வேலை செய்யறேன், நைட் டியூட்டி தான் எனக்கு ஆஃப் பண்ணுறேன் சார், மாட்டேன் சொன்னேன். நீங்க நான் வந்து பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன், 2 குழந்தைங்க நான் போய் எங்க மாமாட்ட சொன்னேன் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலன்னு சொன்னேன். எங்க மாமா சொன்ன எனக்கு 5 பசங்க தான் நான் வளர்த்து கரையத்துலன்னு சொன்னேன். கஞ்சை கரைச்சி குடிச்சு ஊத்திட்டு பூ, அவங்க சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க, நீங்க வந்து பயங்கர ஆடம்பரமா செய்யறதுனாலதான் உனக்கு வளர்க்க முடியுமான்னு சொல்லி பயப்படாத அஞ்சு குழந்தை நான் இந்த கிராமத்துல தான் வளர்த்தேன்னு சொன்னேன். சிஸ்டியே சொன்னாரு, எனக்கு நிஜமா புரிஞ்சது, ஒரு 100 ரூபா கொடுத்து உனக்கு அரிசி வாங்கி கஞ்சி கரைச்சி மஞ்சு வாங்கி அஞ்சு தட்டுல ஊத்தி விட சொன்னாரு அப்படின்றத. பட் ஆனா ரியல் ஃபேக்டர் தான் இல்லை, நம்ம வந்து ரொம்ப ஒருத்தரை எடுத்து மைண்ட் பண்ணி அவங்க 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 இருக்கோம், ஒருத்தவங்க அது நம்மளோட டைவர்ஷன் மொத்தமும் போயிடுது, குழந்தைங்களும் சைக்காலஜிக்கலாம் பாதிக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குழந்தை கிடைக்கிற 2 விஷயம், ஒண்ணு என்னன்னா போஸ்ட் மேரேஜ் அந்த குழந்தைய வந்து ப்ரிப்பேர் பண்றது, ஐயோ எப்படி பண்றாங்க அவங்க வீட்டுல, ஓ இப்படி பண்றாங்களா, ஏன் அவங்க எப்படி பண்றாங்க, ஏன் பொண்ணு இப்படி செஞ்சாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுல வந்து அவங்களை மூட்டி வருது, அப்படிதான் இருக்குமா நீ இப்போ வாழணும், நீ உங்க வீட்டுல பேசி நீ பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு வருது இல்லை. ரெண்டாவது என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய பேப்பர் பண்ணி பேப்பர் பண்ணி ஓகே ஓகே ஐயோ பா ஐயோ பாவம் பேப்பர் பண்ணி பாவம் பாவம் வளர்த்து அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து அட்டாச் ஆகிற மாதிரி இருப்பாங்க. ஆனா நீ ஒரு குழந்தையோ காலேஜ் படிக்கிறவங்களோ ஸ்கூல் படிக்கிறவங்களோ எடுத்து நீங்க கவுன்சிலிங் சைக்காலஜி எடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாதது மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 50% மினிமம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்பா அம்மா அங்கே இப்படி தான் வச்சுப்பாங்க, அதோட வேரியேஷன் அந்த சேஞ்சஸ் வந்து லிமிட்டே தான் இருக்கு. இது இது இதை மாத்தணும்னா சின்ன விஷயம், ஃப்ரெண்டா பழகிறேன், என் குழந்தைகிட்ட அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க ரீசெண்டாக, கோயம்புத்தூர்ல பேர் வேண்டாம்,
அவ்வளோ க்ளோஸ் என் பொண்ணோட என் பொண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணு சொல்லிட்டு அசஸ் பண்ண சொல்லுங்க, அசஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்யூஸ்டோட ஃபைப்ரமா இருக்கு, அந்த வயசில் வந்துருக்கு அந்த குழந்தைக்கு. என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் எல்லாமே இருக்கும், லைக் பணமும் நல்ல வீடு நல்ல கார் எல்லாமே இருக்கும், ஹெல்த் நல்லா அகைன் இது எல்லாமே திருப்பி பேக் டு ஸ்கொயர் மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அது லேட்டாக ரியலைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.